பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி, காம்பாக்ட் அண்ட் லாக் மேட், 250 மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. மே 31 முதல் June 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவிலும் அரிதான ஒரு அம்சம் இருக்கும். நம் உடலில் ஓடும் ரத்தம் தொடர்பாகவும் அப்படி ஒரு அரிதான அம்சம் உள்ளது. ரத்தத்தில் அப்படி என்ன அரிதானது உள்ளது பார்க்கலாம். ரத்தம் மனித உடல் இயக்கத்திற்காக உடல் முழுவதும் பாய்ந்து பரவும் உயிர் ஆதாரம். ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி குரூப் என்றும், இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ் என்றும் இரத்தத்தின் வகைகள் பெரும்பாலும் அறியப்படுகிறது. இவற்றையெல்லாம் கடந்து இன்னொரு குரூப் இரத்தமும் இருக்கிறது. இதை பற்றி பெரும்பாலும் வெளியே அறியப்படவில்லை. இந்த இரத்த வகையின் பெயர் பாம்பே பிளட் குரூப். மருத்துவ உலகில் இந்த வகையை ஹெச் குரூப் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த பாம்பே பிளட் குரூப் முதல் முறையாக கண்டறியப்பட்டது இப்போது மும்பை என்று அழைக்கப்படும் பம்பாயில். இதன் காரணமாகவே பாம்பே பிளட் குரூப் என்று பெயர் சூட்டப்பட்டது. 1952 டாக்டர் பெண்டே என்பவர்தான் கண்டறிந்துள்ளார். இந்த வகை இரத்தம் இந்தியாவில் 60,000 பேரில் ஒருவருக்குத்தான் இருப்பதாக சொல்கிறார்கள் மருத்துவர்கள். தமிழ்நாட்டில் இந்த வகை இரத்தம் கொண்டவர்கள் எண்ணிக்கை 200 கீழே தான் இருக்கிறதா. அந்த அளவுக்கு அரிதானது. ஹெச் ஆன்டிஜென் என்பது இருக்காது பாம்பே குரூப்பில். அதனால் எல்லா ஓ குரூப் நபர்களுக்கும் ஆன்டி ஹெச் அது வச்சு செக் பண்ணி பார்த்தா பாம்பே குரூப்பா இல்லையா என்பதை கண்டறியலாம். அது வந்து ஆட்டோசோமல் ரிசஸிவ்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோமல் ரிசஸிவ்னா இப்போ 4 பிள்ளைங்கன்னா ஒரு பேரண்ட்னா அவங்களோட ஒரு பிள்ளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடிப்படையாக இருக்கிறது ஹெச் குரூப் தான் ஃபர்ஸ்ட்டு. அதுலேருந்து தான் நம்ம வந்து உருவாகும் போது நம்ம ரத்த வகை வந்து பிரியுது. அதுக்கு மேலே ஓ குரூப் வருது, அதுக்கப்புறம் அது ஏபியாக பிரிஞ்சு எல்லாம் வந்து அதோட சேருது. ஸோ அதுக்கு அவங்க வந்து அது பிரியறதில்ல, அந்த அடிப்படையான ரத்த வகையிலேயே நின்றுறாங்க. அதுதான் அந்த ஹெச் குரூப்புங்கிறது. இது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்கிறது தான் இதோட பிரச்சனையே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது, இது ரொம்ப ரேராக இருக்கிறதுனால தான். பாம்பே பிளட் குரூப்பை சேர்ந்தவர்கள் தான் யூனிவர்சல் டோனர். இந்த குரூப் ரத்தம் இருப்போர் அனைத்து வகை ரத்தம் கொண்டோருக்கும் ரத்த தானம் செய்யலாம். ஆனால் பாம்பே பிளட் குரூப்பினருக்கு அதே குரூப் ரத்தம் தான் சேரும். இந்தியாவில் பாம்பே பிளட் குரூப் அரிதாக இருப்பதால் அதே குரூப்பினருக்கு மட்டுமே இரத்த தானம் செய்யும் நிலை உள்ளது. பாம்பே பிளட் குரூப்பின் சிறப்பும் இதுதான், பிரச்சனையும் இதுதான். ஸோ ஒரு பாக்ஸும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அதோட நின்றுடுச்சுன்னா அது ஹெச் குரூப். அதோட கீழே இருக்கிற ஒவ்வொரு ப்ரோட்டீனா அப்படியே அந்த ஆலிகோசாக்ரைட் சுகர் ஆட் ஆகிட்டே வந்துச்சுன்னா ஒவ்வொரு குரூப்பாக மாறிக்கிட்டே போயிடும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வர்றது ஓ குரூப், அதுக்கப்புறம் ஏ, ஏக்கு அப்புறம் சேர்ந்தது தான் பி. இப்போ ரெண்டுமே ஒன்னா இருந்ததுன்னா உங்களுக்கு ஏபி குரூப் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு என்சைம் வந்து இதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும். அதாவது இந்த குரூப் உருவாகிறதுக்கு உடம்புல ஒரு பர்டிகுலர் என்சைம் தேவை, FUT1 சொல்லிட்டு. இப்போ அந்த என்சைம் குறைபாடு இருக்கும்போது, அம்மா கிட்ட குறைபாடு இருக்கும்போது, அப்போ வந்து அது இந்த பாம்பே பிளட் குரூப்பாக மாறிடுது. ஏன்னா அது அதால் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது, அதால் நகர முடியாது, ஹெச்லேயே நின்றுடுது அது அந்த என்சைம் கம்மியாக இருக்கும்போது. பாம்பே பிளட் குரூப்பை சேர்ந்த ஆணும் பெண்ணும் மனம் முடித்து கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும். தம்பதியில் ஒருவர் வேறு குரூப்பைச் சேர்ந்தவராக இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு சோகை நோய் வர வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மணிகண்டன், குமரவேலுவுடன் ரவிக்குமார். பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி, காம்பாக்ட் அண்ட் லாக் மேட், 250 மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. மே 31 முதல் June 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.